தர்மபுரி கிருஷ்ணகிரி தொகுதிகளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தேர்தல் பரப்புரை. திமுக வேட்பாளர் மணி காங்கிரஸ் வேட்பாளர் கோபிநாத்தை ஆதரித்து வாக்கு சேகரிக்கிறார். திமுகவை விமர்சிக்கும் அளவிற்கு ஒன்றிய அரசை ஏன் விமர்சிப்பது இல்லை? கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்கும் கட்சி அதிமுக என எடப்பாடி பழனிசாமி மழுப்பல் பதில். ஜனநாயக நாட்டில் தகுதியுடைய யார் வேண்டுமானாலும் போட்டியிடலாம். ராமநாதபுரத்தில் ஓ பன்னீர்செல்வம் பெயர் கொண்ட 6 பேர் போட்டியிடுவது குறித்த கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி பதில். மெட்ரோ ரயில் பணிகளால் ஆழ்வார்பேட்டை கேளிக்கை விடுதியில் விபத்து ஏற்படவில்லை. 240 அடி தூரத்திலேயே பணிகள் நடப்பதாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் விளக்கம். தமிழ்நாட்டில் மொத்தம் 933 வேட்புமனுக்கள் ஏற்பு, 569 மனுக்கள் நிராகரிப்பு. வேட்புமனுக்களை திரும்ப பெற நாளை கடைசி நாள். தமிழ்நாட்டில் களை கட்டுகிறது தேர்தல் பிரச்சாரம். வேட்பாளர்களை ஆதரித்து அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பு. கோவை பாஜக வேட்பாளர் அண்ணாமலை வேட்புமனு ஏற்கப்பட்டதற்கு எதிராக அதிமுக நாம் தமிழர் கட்சி புகார். நீதிமன்ற முத்திரைத்தாளில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளதை சுட்டிக்காட்டி மனு. கடும் எதிர்ப்புக்கு பிறகும் அண்ணாமலையின் வேட்புமனு ஏற்பு, மனுவை ஏற்றது ஏன் என்பது குறித்து மாவட்ட தேர்தல் அதிகாரி கிராந்திகுமார் விளக்கம். நீலகிரி பாஜக வேட்பாளர் எல் முருகன் மீது போலீஸ் வழக்கு, தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறிய புகாரில் நடவடிக்கை. உலகம் முழுவதும் புனித வெள்ளி நாள் இன்று அனுசரிப்பு, தேவாலயங்களில் பாதம் கழுவும் நிகழ்வு. விசில் அடிக்க முடியாமல் ஊ என சத்தம் போட்ட செல்லூர் ராஜு, யாரும் எழுந்து போக வேண்டாம் என்று தொண்டர்களிடம் கெஞ்சியதால் மதுரை தேர்தல் பரப்புரையில் சிரிப்பலை. அண்ணாமலை சொத்து மதிப்பை குறைத்து காட்டியதாக திமுக புகார். பிரமாண பத்திரத்தில் சொத்து மதிப்பீட்டை குறைத்துள்ளதாக மனு. தமிழ்நாட்டில் 3% வாக்குகள் உள்ள பாஜக எப்படி அதிமுகவுடன் போட்டியிட முடியும் என்று எஸ்பி வேலுமணி கேள்வி. தமிழ்நாட்டில் அதிமுக களத்திலேயே இல்லை என்று எல் முருகன் பதிலடி. அறுநூறு வழக்கறிஞர்கள் கடிதம் குறித்து காங்கிரஸை விமர்சித்த பிரதமர் மோடி, உச்சநீதிமன்ற நீதிபதிகள் 4 பேரின் குற்றச்சாட்டை சுட்டிக்காட்டி கார்கே பதிலடி. கெஜ்ரிவால் கைதுக்கு காரணமான ராகவா மகுந்தா ரெட்டி, பாஜக கூட்டணிக்கு ஆதரவாக ஆந்திராவில் தேர்தல் பிரச்சாரம். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மேலும் 4 நாட்கள் அமலாக்கத்துறை காவல், மீண்டும் ஏப்ரல் 1 ஆஜர்படுத்த டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் உத்தரவு. டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் தொடர்புடைய சரத் ரெட்டி பாஜகவுக்கு 55 கோடி ரூபாய் நன்கொடை அளித்தே ஜாமீன் பெற்றுள்ளார். வழக்கு விசாரணையின் போது அரவிந்த் கெஜ்ரிவால் பகிரங்க குற்றச்சாட்டு. வரும் 31 மீண்டும் கூடுகிறது காங்கிரஸ் செயற்குழு, நாடாளுமன்ற தேர்தல் வியூகம் குறித்து முக்கிய ஆலோசனை.
பரபரப்பான ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் டெல்லியை 12 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது ராஜஸ்தான். கடைசி ஓவரில் 4 ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்து ஆவேஷ்கான் அசத்தல். ஐபிஎல் கிரிக்கெட்டில் பெங்களூரு கொல்கத்தா அணிகள் மோதல். உள்ளூர் மைதானத்தில் நடைபெறும் போட்டியில் 2வது வெற்றியை பெற பெங்களூரு முனைப்பு. ரஜினிகாந்தின் 171வது படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியீடு April 22 தலைப்பு வெளியாகும் என சன் பிக்சர்ஸ் அறிவிப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.